அன்பான ஹோப் தொலைக்காட்சி நேயர்களுக்கு கரசுவின் நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவருடைய புண்ணியத்தை அறிவிப்பதினாலே உங்களை சந்திப்பதில் மீண்டும் மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் நமக்கு இப்படிப்பட்ட நன்மையான ஈவுகளையும் வாய்ப்புகளையும் கொடுத்து வருகின்ற தயவிற்காய் இரக்கத்திற்காய் தேவனுக்கு கூடான கூடிய ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் எப்படி இருக்கிறீங்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா இந்த சந்தோஷத்தோடு நீங்களும் நானும் ஒரு அற்புதமான சத்தியத்தை தியானம் செய்ய இருக்கிறோம் சத்தியத்தின் காவல்காரர்கள் என்ற தலைப்பின் கீழாக நாம் தியானித்து வருகிறோம் இன்றைய நாளிலும் கூட பக்தி வைராக்கியம் என்கிற தலைப்பை குறித்து தியானம் செய்ய இருக்கிறோம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தேவனுக்காக தேவனுக்கென்று தேவன் பேரில் பக்தி வைராக்கியம் உடையவர்கள் இருந்துதான் இருந்திருக்கிறார்கள் அதில் ஒரு சகோதரனை குறித்து நாம் தியானம் செய்ய போகிறோம் அந்த சகோதரனை போல கடைசி நாட்களில் பக்தி வைராக்கியமிக்க வாலிபர்கள் ஊழியர்கள் ஊழியக்காரர்கள் தேவையாக இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் ஸோ ஜபத்தோடு நாம் கடந்து செல்லலாம் தேவனுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்து இந்த சத்தியம் புரியும்படியாய் ஜபத்தில் என்னோடு கூட நீங்கள் தரித்திருக்கும்படியாக கெஞ்சுகிறேன் கண்ணீரோடும் கவலையோடும் வலிகளோடும் எதிர்கால பயங்களோடு இருக்கிற பிள்ளைகள் தேவனுடைய பாதத்திலே நம்மை ஒப்புக்கொடுக்கலாம் கொடுக்கலாம் அவர் ஆறுதலின் தெய்வனாக இருப்பதினால் தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஜபிக்கலாமா ஜபி ஜபம் செய்வோம் எங்கள் கண்மலையும் ஆகிய எங்கள் நல்ல தகப்பனே எங்கள் ஆறுதலின் தெய்வமே இரக்கத்தின் கர்த்தாவே நன்மையையும் பரிபூரணத்தையும் தருகிற எங்கள் நல்ல ஆண்டவரை உமக்கு நன்றி கர்த்தாவே இப்பொழுதும் நாங்கள் பக்தி வைராக்கியத்தை குறித்து தியானம் செய்ய போகிறோம் ஒருவேளை தேவனுடைய விஷயத்திலே பக்தியற்றவர்களாய் பக்தி குறையிறவர்களாய் நாங்கள் இருப்போம் என்றால் நாங்கள் எப்படி தேவனுக்காக பக்தி வைராக்கியமுடையவர்களாக இருக்க முடியும் என்கிற குறித்து தியானம் செய்யப்போகிறோம் கர்த்தர எங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசுன் வழியாய் சொல்லிக்கிறோம் சிவ நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் மத்தியில் ஒரு பெரிய மருள விழுகை விழுந்து கொண்டுதான் இருக்கிறது ஆரம்பத்திலே ஒரு மருள விழுகை நடந்தது காயின் ஆபிலை கொலை செய்தனும் முதற்கொண்டு நோவா காலத்தில் பெரிய ஒரு மருள விழுகை ஆண்டவர் அந்த அந்த நாட்களிலே அன்று இருந்த உலகத்தையே வெள்ளத்தால் அழிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது ஆபரகாம் நாட்களில் பெரிய மருள விழுகை இஸ்ரவேலுடைய வாழ்க்கையில் இப்படி வேதாகமம் முழுவதும் பார்த்தீர்கள் என்றால் நிச்சயமாக மருள விழுகை இருந்து கொண்டுதான் இருக்கிறது நாம் வாழுகிற இந்த பூமியிலும் கடைசி காலத்தில் பாவம் பொங்கி வழியும் பூமி தீட்டுப்படும் எப்படி நோவா காலத்தில் பூமி தீட்டுப்பட்டதோ அதே போல அதைவிட மோசமான ஒரு தீட்டு இந்த பூமி மாறும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அப்படிப்பட்ட காலத்தில் பக்தி வைராக்கியம் கொண்ட பிள்ளைகளாக தேவனுக்கென்று வாருங்கள் பரிசுத்த சந்ததியின் மக்களின் மத்தியில் பெரிய ஒரு மருள விழுகை வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு சகோதரனை குறித்து பார்க்க போகிறோம் அவனுடைய பக்தி வைராக்கியம் எந்த அளவிற்கு இருந்தது அதனால் ஆண்டவர் அவனை என்ன மாதிரி ஊழியத்திற்கு தேர்ந்தெடுத்தார் அவனை எதற்கெல்லாம் பயன்படுத்தினார் என்று நாம் என்ன போகிறோம் பார்க்க போகிறோம் அந்த சகோதரனுடைய பக்தி வைராக்கியத்தினால் மிகப்பெரிய ஒரு ஆபத்து அந்த பாளையத்தில் நின்று போனது என்று நம் வேதத்தில் என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம் யார் அந்த சகோதரன் என்னாகமும் இருபத்தி ஐந்து ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கிறேன் என்னாகமும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் வாசிக்கிறேன் அந்த வாதையால் செத்தவர்கள் இருபத்தி நாலாயிரம் பேர் அந்த வாதையால் செத்தவர்கள் இருபத்தி நாலாயிரம் பேர் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்குது அந்த பாளையத்துக்குள்ளே தேவனுடைய பிள்ளைகள் ஏதோ ஒரு பெரிய தவற செஞ்சிருக்கிறாங்க அது நிமித்தம் தேவ கோபம் உண்டு தேவ கோபத்தினால் இருபத்தி நாலாயிரம் பேர் செத்து போயிருக்கிறாங்க யாரோ ஒருத்தர் செய்த நன்மையான விஷயத்தினால் அந்த வாதை நின்று போயிருக்கிறது யாரோ ஒருவர் செய்த பாவத்தினால் வாதை வந்தது யாரோ ஒருவர் செய்த நன்மையினால் வாதை நின்று போயிருக்கிறது யார் என்று நாம் என்ன செய்யலாம் கொஞ்சம் விலாவெரியாக பார்க்கலாம் என்னாகமம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை வாசிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் பிழையாம் தேவனை நோக்கி சிப்போரின் குமாரனாகிய பாலாக் என்னும் மோவாப்பின் ராஜா அவர்களை என்னிடத்திற்கு அனுப்பி யார் இந்த பிழையாம் கர்த்தருடைய தீர்க்க தரிசி என்று அவர் சொல்லிக் கொண்டிருந்தார் தேசத்தில் இருந்தார் அதாவது இந்தியாவில் இங்கிருந்து அவர் எருசலேமுக்கு போகணும் காணம் தேசத்திற்கு போனோம் ஸோ அவரை அழைத்து வருவதற்காக பாலா மோவாப் ராஜா பாலா கால்களை அனுப்பியிருந்தார் ஆண்டவர் சொன்னார் போன உன்னை கொண்டு வருவேன்னு சொன்னார் இல்லை இல்லை அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு கழிச்சில் நீ போனோம் அப்படி தானே சரி போ ஆனால் ஆசீர்வாதத்தை தவிர உன் வயலில் எதுவும் வரக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிட்டார் போகிற வழியில் வேற கழுத வேற பேசிச்சு அது வேறு விஷயம் அப்படியே அந்த ஆளுக்கு புத்தி வரலை ஆனால் இவர் போனார் அங்கே சாபிக்கப்பட்டதுக்கு பலால் ஆசிர்வாதத்தை கூறுனான்றது இந்த சம்பவங்கள் எல்லா சத்தியங்களும் நமக்கு தெரியும் ஸோ இப்படிப்பட்ட காலத்தில் தான் எரிகோ இருக்கிறது எரிகோவுக்கு பிற்பாடு யோர்தான் இருக்கிறது யோர்தானை கடந்தார்கள் என்றால் அங்கு காணான் பாலும் தேனும் ஓடுகிற தேவன் சொன்ன வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட ஆபரகாமுக்கு வாக்கு கொடுத்து அந்த தேசத்திற்கு அந்த ஜனங்களை அழைத்து செல்ல வேண்டும் கடைசியாக எரிகோ விழணும் யோர்தானை கடந்த காணான் கொஞ்சம் முன்பாக இஸ்ரேவில் ஜனங்களுக்குள்ளாக ஒரு பெரிய மருள விழுகை அப்படி என்ன தான் அங்கு நடந்தது மோவாப்பிய பெண்களை திட்டம் போட்டு பிளான் பண்ணி அடித்தான் இந்த பா பிழையாமல் இருக்கிறார் பற்றியல பயங்கரமான ஆள் இவன் போய் மோவாப் ராஜாவோட உட்காந்து இஸ்ரவேலர்களை நீங்கள் யுத்தத்தால் லான் ஜெயிக்க முடியாது ஆனால் அவர்களை ஒரு விஷயத்தில் நீங்கள் அழிச்சிடலாம் எப்படி அழிச்சிடலாம் அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே அந்த கந்துக்குட்டி வணங்குற விஷயத்தில் அவர்கள் இழிவான விஷயங்களில் விழுந்து அழிந்து போய் தேவனுடைய கோபத்தினால் அழிந்து போன விஷயங்கள் எல்லாம் இவங்களுக்கு தெரியும் ஸோ இஸ்ரவேலர்களுடைய பலவீனம் என்னன்றதையும் பாலாக்குக்கும் தெரியும் பிள்ளையாமுக்கும் தெரியும் அப்போ பிள்ளையம் அழகாக அவர் தந்திரம் போடுறார் என்ன தந்திரம் அப்படின்னு சொன்னால் இஸ்ரேவேல் பாளையத்துக்குள்ளே உங்கள் வாலிப பெண்களை உள்ள அனுப்பிவுற்று அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல அனுப்பிவுற்று எல்லாம் சரியாக போயிடும் ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு பயங்கரமான ஒரு திட்டம் போட்டான் பாலாம் பிள்ளையாமுடைய திட்டம் பயங்கரமான திட்டம் பெண்களை உள்ள அனுப்பிடு எல்லாம் சரியாக போயிடும் இதனுடைய விளைவு என்னாக இருபத்தைந்துக்கு வாங்க என்ன நடந்ததுன்னு பாருங்கள் ஒருவர் எழுந்தார் சபையிலிருந்து எழுந்தார் கையிலே ஈட்டி எடுத்தார் நேர ஒரு கூடாரத்துக்குள்ளே போனார் ஒரே சொர் அந்த ஆணையும் பொண்ணையும் வயித்துல ஊடிருவி தரையில் குத்திக்கிட்டு நினைச்சான் வெளியே வந்து பார்த்தா வாதம் நின்றுடுச்சு என்ன நடந்தது பார்க்கலாம் வாங்க யார் இந்த வாலிபன் வேதம் சொல்லுகிறது என்னாகமம் இருபத்தி ஐந்து ஏழாவது வசனம் அதை ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான இளையாசாரியின் மகன் பினகாஸ் கண்டபோது அவன் நடு சபையிலிருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையிலே பிடித்து யார் என்று பார்க்கும் பொழுது பினகாஸ் சங்கீதம் நூற்றி ஆறு முப்பது இப்படி சொல்லுகிறது சங்கீதம் நூற்றி ஆறு முப்பது இப்படி சொல்லுகிறது வாசிக்கிறேன் பாருங்க அப்பொழுது பினகாஸ் எழுந்து நின்று நியாயம் செய்தான் அதனால் வாதை நிறுத்தப்பட்டது என்னங்க நியாயம் செய்தான் என்ன நடந்தது மீதியானிய குத்துண்டு செத்த இஸ்ரவேல் மனிதனுடைய பெயர் சிம்ரி அவன் சல்லூரின் குமாரனும் சிமியோனின் தகப்பன் வம்சத்தில் ஒரு பிரபுமாய் இருந்தான் குத்துண்ட மீதியானிய ஸ்திரியின் அவள் சூரியன் குமாரத்தி அவள் மீதியானுடைய தகப்பன் வம்சத்தரனர் ஜனங்களுக்கு தலைவனுமாய் இருந்தான் இங்கேயும் தலைவனுடைய மகன் அங்கின் தலைவனுடைய பொண்ணு புலம்பி அழுது கிடது தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்து கெஞ்சி கதறி அழுது புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க மோசையை ஆறோன்னு எல்லோருமா சேர்ந்துக்கிட்டு ஆனால் இங்கே அந்த சிம்மரைன்றவன் ஒரு பெண்ணை கூட்டிகிட்டு என்ன செய்கிறான் கூடாரத்துக்குள்ளே போய் தப்பு பண்ண போகிறான் எவ்வளவு துணிகரமான ஒரு விஷயம் இல்லை ஜனங்களுடைய மனசை பாருங்கள் ஆனால் பிசாசு செஞ்ச விஷயம் என்ன தெரியுமா இந்த ஜனங்களை ஓர்தானுக்குள் அனுப்பி விடக்கூடாது தேவனுடைய வாக்கை பொய்யாக்கணும் எல்லாத்தையும் ஆண்டவர் கொன்றணும் அதுக்கு கையாண்ட ஒரு வழி வேஷித்தனம் விபச்சாரம் அல்ல வேசித்தனம் திருமணம் ஆனவர்களோடு செய்வது விபச்சாரம் திருமணம் ஆகாதவரோடு பண்ணுகிற தவறு வேசித்தனம் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது வேசித்தனம் வைத்தான் பிழையாம் என்று வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம் அன்பானதனுடைய திருச்சபையே இங்கு வாதை வந்து அழுது புலம்பி தெய்வனுடைய பாதத்தில் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க எவ்வளவு துணிகரமாக இஸ்ரவேலின் ஒரு தலைவனுடைய மகன் இப்படி செய்யலாம் கொஞ்சம் யோசிப்பாருங்க அப்போ அந்த அளவிற்கு மோவாபிய பெண்களுடைய மயக்கத்தில் இருந்திருக்கிறாங்க வாலிபர்கள் எல்லாரும் அந்த அளவிற்கு அதாவது இன்னும் தீர்க்க தர்சன ஆகமங்களை வாசித்தம் என்றால் அந்த பெண்கள் ஆண்களோடு பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டார்கள் சிநேகிதம் நம்ம பாசையில் சொன்ன லவ்ஸு நீ தேவனுடைய பிள்ளைகள் யாரோடு சிநேகம் வைத்திருக்கிறார்கள் கொண்ட பாருங்கள் அன்பான பெற்றோர்களே நம்முடைய வாலிப பிள்ளைகள் யாரோடு சிநேகம் வைத்திருக்கிறார்கள் யாரோடு வைக்க வேண்டும் ஆனால் யாரோடு வைத்திருக்கிறார்கள் தேவனோடு வைக்க வேண்டிய சிநேகத்தை உலகத்தின் மீது வைத்திருக்கிறார்கள் உலகத்தின் இன்பங்களிலும் உலகத்தின் ஆசா பாசங்களிலும் வைத்திருக்கிறார்கள் தாங்கள் யார் என்பதை மறந்தவர்களாய் கிறிஸ்துவை நம்புகிறோம் விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுகிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் பிள்ளைகளை நீங்கள் இதை சிந்தித்து நிதானித்து பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஆண்டவர் தன்னுடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் தன்னுடைய சத்தியத்தையும் பாதுகாப்பதற்காக காவல்காரர்களை ஆண்டவர் வைத்து கொண்டே தான் இருக்கிறார் இந்த பினகாஸ் ஒரு ஆசாரியனுடைய லேவி கோத்திரத்தில் பிறந்த ஒரு ஆசாரியனுடைய மகன் ஊழியக்காரன் இன்னைக்கு யாருங்க லேவியன் வேதம் சொல்லுகிறது வெளிப்படுத்தல் ஒன்று ஆறாவது வசனத்தை வாசிக்கிற பாருங்க இன்னைக்கு யாரு லேவியன் யார் ஆசாரியன்னு பாருங்க வாசிக்கிற பாருங்க ஏன் இதை வேதனையோடு சொல்லுகிறேன் என்றால் தேவனை நம்புகிறேன் தேவனை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிற பிள்ளைகள் என்றாலும் சரி கர்த்தருடைய சொந்த ஜனமாகி இருக்கிற பிள்ளைகள் என்றாலும் சரி வேதம் சொல்லுகிறது என்று நீங்கள் யார் என்று நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருடைய மகிமையும் வல்லமையும் என்ென்னைக்கும் உண்டாயிருப்பதாக ஆமே நம்முடைய ஆசாரியர்களுங்க நாம நம்மளுக்கு தேவனுடைய ஊழியக்காரன் லேவி ாமி ஊழியை செய்கிற எல்லாருமே ஆசாரியர்கள் தான் இன்று நாட்களிலே வேதம் சொல்லுகிறது அவருடைய புண்ணியத்தை அறிவிக்க ராஜரிக ஆசாரிய கூட்டமும் பரிசுத்த ஜாதியும் சொந்த ஜனம் என்று பேதூல நம்ம வாசிக்கிறோம் பரிசுத்த ஆசாரிய கூட்டங்க அப்படி என்றால் நீங்க நமக்கு பினகாசுக்கு இருந்த பக்தி வைராக்கியம் நமக்குள்ள இருக்கிறதா என்பதை கேள்வி தவறு என்று சொல்லவில்லை பதிலாக அவரை ஆசிர்வதிக்கிறார் பிணகா செயல் தேவனுடைய பார்வையில் நீதியாக இருந்தது ஆகவே தான் படித்தோம் அது நீதியாக எண்ணப்பட்டது அவன் நின்று நியாயம் தீர்த்தான் என்று சொல்லுகிறது ஒருவருக்கும் அந்த பக்தி வைராக்கிய வரல அவனுக்கு வந்தது நான் இந்த சம்பவங்களெல்லாம் எல்லாம் படிப்பதற்கு முன்பாக ஒரு சம்பவம் நடந்தது ஒரு கூட்டத்தில் ஒரு சம்பவம் நடந்தது நானும் என் நண்பரும் அங்கே இருந்தோம் அநேக பேர் அங்கே இருந்தாங்க இப்போ ஒரு சின்ன பிரச்சனை ஒவ்வொருவரும் சேரை தூக்கிக்கிட்டு அடிப்பதற்கு நிற்கிறாங்க ஒரு மனிதரை அப்போது நான் என் என் நண்பரிடத்தில் சொன்னேன் என்ன செய்வது நாம் இப்பொழுதுதான் ஊழியத்திற்கு புதிதாக வந்திருக்கிறோம் நாம் பேசினால் சரியாக இருக்குமா நான் கொஞ்சம் துடுக்கு என் நண்பன் கொஞ்சம் ஞானவன் இரு பொறுமையாயிரு பார்க்கலாம் கடைசியாக என் நண்பனே சொன்னான் எழுந்து ஏதாவது செய்வோம் என்று சொன்னான் ஒன்றும் செய்யலை நான் இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டேன் இனி யாராவது தேவனுடைய ஸ்தாபனத்தில் தேவனுடைய ஸ்தலத்தில் யாராவது தேவனுடைய நாமம் அசிங்கப்படும்படியாக செய்தீர்கள் என்றால் அடிச்சு தூக்கி வெளியே எறிஞ்சிருவேன்னு சொன்னேன் அதோடு அன்னைக்கு அந்த பிரச்சனை நினைச்சு ஆனால் அதனுடைய விளைவு இன்னும் மறுத்து கொண்டிருக்கிறேன் இன்றும் என்னை பார்த்து ஒருவர் சொன்னால் அன்னைக்கு நீ என்னை அடிப்பேன் என்று சொன்னவன் தானே அதனால தான் இன்னைக்கு ஊழியக்காரன் அவங்க முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கிறேன் இருபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இது பக்தி வைராக்கியம் நமக்கு வேணுங்க பாஸ்டர் ஜீவா பொன்னப்பா எப்பொழுதுமே ஒரு வாக்கியத்தை அழகாக சொல்லுவார் தேவனுடைய ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக அவர்கள் நின்று விட்டார்கள் என்றால் தரித்து நின்று விட்டார்கள் என்றால் அவர்களை தேவன் அழைத்த ஊழியக்காரன் என்று அவர் அடிக்கடி சொல்லுவார் ஊழியர்கள் கூட்டத்தில் அப்படி என்றால் எனக்கு அது எத்தனை பாக்கியம் எத்தனை சிலாக்கியம் அன்பானது திருச்சவைய ஒரு பக்தி வைராக்கியம் உள்ள காலகட்டம் இது அவபக்தி நிறைந்த நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படியானால் இன்று நீங்களும் நானும் தேவனுடைய சத்தியத்தை பாதுகாக்கிற பாதுகாவலர்களாக இருக்க வேண்டும் தேவன் என்ன சத்தியம் சொன்னார் நீ அந்நிய ஜனங்களோட நீ கலவாதீர் என்று உபாகமத்தில் நம்ம படிக்கிறோம் அப்படிதானே அந்நிய ஜனங்களோடு நீ சேராத மோசை எவ்வளோ விஷயங்களை சொன்ன மோசை மூலமாக தேவன் எவ்வளோ விஷயங்களை அவர்களை சொல்லிக் கொடுத்திருந்தார் அதுவும் சத்துருவாகிய எதிரிகளாகிய புரஜாதியாகிய அந்நிய ஜனமாகிய மோவாப்பிய ஸ்திரியோட என்ன செய்யக்கூடாது நீங்கள் சம்பந்தம் கலவக்கூடாது ரொம்ப ஞானமாக அடிச்சிட்டாங்க பிசாஸ் இந்த கடைசி நாட்களிலும் கடைசி நாட்களிலும் விசாசானவன் பயங்கரமான தந்திரங்களை தெய்வ ஜனங்களுக்குள்ளாக அனுப்பி கொண்டிருக்கிறான் குற்றத்தை உண்டாக்கவும் கீழ்த்தரமாக்கும் தீமையை பிரபலமாக்கவும் சாத்தான் ஒவ்வொரு குறையையும் உபயோகிக்கிறான் ஒவ்வொரு முறையையும் அவன் உபயோகத்துக்கொண்டு என்னென்ன முறையிலெல்லாம் ஜனங்களை தீமைக்குள் கொண்டு வர முடியுமோ கீழ்த்தரமாக்க முடியுமோ எல்லா விதமான வகைகளையும் கையாண்டு கொண்டிருக்கிறான் என்று ஆராதனைக்காரரோடு தோளமை கொண்டு அவர்களுடைய பண்டிகைகளில் பங்கு கொண்டதினால் எவரையர்கள் தேவனுடைய பிரமாணங்களை மீறி தேசத்தின் மேல் அவருடைய நியாய தீர்ப்புகளை கொண்டு வந்தார்கள் இந்த மோவாய்பு பெண்கள் உள்ளே வந்தாங்களையா வந்து அடுத்து என்ன நடந்துச்சா பிரச்சனை அப்படி அவங்களோட சேர்ந்து விக்ரகங்களுக்கு பலி செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா சிநேகிதம் உண்டாகி போயிடுச்சு அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் இங்கே கீழ்ப்படி ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் யோசிப்பாருங்களே சமீபத்தில் சில சகோ வாலிப சகோதரர்களோடு பேசி கொண்டு இருக்கும்போது நான் எப்பவும் ஒரு கேள்வி கேட்பேன் உண்மையிலே உனக்கு ஒரு நல்ல பாரம்பரிய அட்வந்து குடும்ப சகோதரர்கள்ட்ட தான் கேட்பேன் உனக்கு உண்மையிலேயே தெய்வ நம்பிக்கை இருக்கான்னு கேட்பேன் நூற்றில் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இல்லை என்று எவ்வளோ வழியான எவ்வளோ வேதனையான ஒரு விஷயம் யோசிப்பாருங்க அப்படி என்றால் அன்றைய நாட்களும் இல்லை இன்றைய நாட்களிலும் தேவனுடைய சொந்த ஜனம் வேறெங்கோ சென்று கொண்டிருக்கிறது ஸோ இந்த காலகட்டத்தில் மீண்டும் ஒரு எழுப்புதல் நடைபெற வேண்டும் குடும்பத்திற்குள் ஒரு சீர்திருத்தம் வர வேண்டும் சபைக்குள் ஒரு சீர்திருத்தம் வர வேண்டும் மேலாக தனிமனித வாழ்க்கையில் ஒரு சீர்திருத்தம் கண்டிப்பாக வரணும் ஏனென்றால் அன்று மோவாப்பிய சகோதரிகள் செய்தது போல இன்றும் அநேக மோவாப்பிய பெண்கள் தேவனுடைய பிள்ளைகளை எழுப்பதற்கான எல்லா முயற்சிகளும் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் சாத்தான் அவர்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் இதை நம் வாலிபர்கள் இதை நம் ஊழியக்காரர்கள் இதை ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உணர்ந்து பார்க்க வேண்டும் விக்கிர ஆராதனையில் விழுந்தது நிமித்தமாகத்தான் அங்கு பெரிய பாவம் நடந்தது அதாவது பண்டிகை ஒன்று நடந்துச்சு பயங்கர பண்டிகை அந்த பண்டிகையில தான் இந்த மாதிரிலாம் செய்ங்கன்னு சொல்லி பிழையாம் ஒரு ஐடியா கொடுத்திருந்தார் மோவாப் பெரிய பண்டிகை ஏற்படுத்தியிருந்தார் பாலாக்கு ராஜா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் விக்ர ஆராதனை தொழுகை ஆண்டவர் அட்டிச்சார் பயங்கர அட்டி இருபத்தி நாலாயிரம் பேர் செத்து போயிட்டான் தேவனுடைய ஜனம் பலசாலிகள் ஏற்கனவே பாதி பேர் செத்து போயிட்டாங்க கட்டி அட்டி கட்டிச்சு புட்டிங்கி பிச்சு தின்ன பாதி பேர் செத்து போயிட்டான் இங்கேயும் மீதி உள்ளவரும் செத்து போயிட்டான் அப்படி சொன்னால் இன்றைய நாட்களில் ஆண்டவர் சொல்லுகிறார் ரெண்டு குழந்தையர் ஆறாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் சொல்லுகிறது ரெண்டு குழந்தையர் ஆறாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் சொல்லுகிறது ஆனபடியினால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆகையினால் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் சி அந்த காலகட்டத்தை போல இந்த நாட்களில் தவறு செய்யறவங்கள ஈட்டி எடுத்துலாம் போய் குத்த தூக்கி உள்ள போட்டுருவாங்க ஆனால் ஒரு விஷயம் நீங்களே நானும் செய்யலாம் அதே பாவம் அதே பொழுதுபோக்கு அதே களியாட்டு இன்றும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது தான் நீதிமொழிகள் நான்கு இருபத்தி மூணு சொல்லுகிறது நாம் ஒன்றே ஒன்று செய்யலாம் என்ன அப்படின்னு சொன்னா பாவத்தை தெரிவிக்கிற வழியை தேவன் செம்மையானவர்களுக்கு கொடுக்கிறார் ஆகவே நீங்களும் நானும் செம்மையானவர்களாய் இருந்தால் பாவத்தில் செத்து மடிந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை காப்பாற்றலாம் அதற்காக தான் உங்களை என்னையும் ஊழியக்காரனாகவும் ஊழியத்தை செய்கிறவர்களாகவும் தேவன் அவருடைய பிள்ளைகளாக வைத்திருக்கிறார் அவருடைய சபையில் ஆண்டவராக தெய்வமாக ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர் ஊழியக்காரர்கள் ஊழியக்காரிகள் தான் இந்த ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிற வேலை வழியை ஆயத்த பண்ணுவது வழியை தெரிவிப்பது வழினா என்ன பத்து கற்பனை என்று நாம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் எல்லா காவலோடும் உன் இருதையத்தை காத்துக்கொள் அதனிடத்து நின்து ஜீவ ஊற்று பிறப்படும் நீதிமொழிகள் நான்கு இருபத்தி மூன்று அவன் இருதயத்தை நினைவு எப்படி அப்படிதான் அவன் இருக்கிறான் நல்லாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு மனுஷ ஒரு சகோதரனே சகோதரியோ தவறு செய்யறாங்கன்னா திட்டாதீங்க குறை சொல்லாதீங்க ஏன் அப்படின்னு சொன்னா அவங்களால தான் பத்து கற்பின்படி வாழவே முடியலையே நியாயப்பிரமாணத்தின் வாழவே முடியலையே ஏன்னா அவங்களால அது கூடாத காரியமாக இருக்குது ஆகவே அவங்கள புரிஞ்சுக்கோ அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படிதான் அவன் இருக்கிறான் அவனுக்கு என்ன தெரியும் அவனை காப்பாற்றுறது தானே ஓன் வேலை ஏன் அவனை போய் குறை சொல்லிக்கிட்டு இருந்தா ஒரு காலம் அன்னைக்கு பினகா செய்ய வேண்டியது இருந்தது அதனால் அவன் செய்தது அன்று நீதியாக இருந்துச்சு இன்னைக்கு பாவத்திலும் கண்ணீரிலும் கவலைகளிலும் வலிகளிலும் பாவத்தில் விழுந்து ஜெயிக்க முடியலையே என்று புலம்பி கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆறுதலாக சொல்ல வேண்டிய விஷயம் உன்னால் முடியும் இந்த பாவத்தை விட்டு வெளிவர உன்னால முடியும் ஏசு கிறிஸ்துவ நேசி விசுவாசி கண்டிப்பா வெளி வந்துடலாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நம்முடைய இருதயம் தெய்வீக கிருபையினால் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்னுடைய திருச்சபையை அதனால தான் சங்கீதக்காரர் சொல்லுகிறார் பெரிய பாவம் செய்து அழுது புலம்பின பிற்பாடு ஒரு பெரிய ஒரு விஷயத்தை எழுதி வைத்திருக்கிறார் சங்கீத ஐம்பத்தி ஒன்று பத்து சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் ஒன்று பேர் ஒன்று ஐந்து சொல்லுகிறது விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அதனால தான் சொன்னேன் யாரெல்லாம் மாண்டவராக கிறிஸ்து இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறார்களோ நம்புகிறார்களோ அவர்கள் எந்த சூழலையும் பிசாசனுடைய அநேக தந்திரங்களிலும் அநேக முறைகளிலிருந்து தப்பித்துக் கொள்வார்கள் அவனுடைய எல்லா தந்திரங்களிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் எவனை விழுங்கலாம் என்று கெர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடு திரிகிற இருந்து நம்ம தப்பித்துக் கொள்ளலாம் காரணம் விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட வேண்டும் சோதனையை தடுக்கும்படி நாம் செய்ய வேண்டிய வேலை ஒன்று இருக்கிறது என்ன வேலை அப்படின்னு சொன்னா சாத்தானுடைய கருவிகளுக்கு இரையாகாதவர்கள் தங்கள் ஆத்மாவின் மார்க்கங்களை நன்கு காவல் காக்க வேண்டும் அசுத்தமான நினைவுகளை கூறுகிறவைகளை படிக்கிறதையும் பார்க்கிறதையும் கேட்கிறதையும் தவிர்க்க வேண்டும் ஒவ்வொரு வாலிபர்களும் இதை செய்தா போதும் பாவம் செய்யாமல் இருக்கணுமா தீர்க்க தரிசன ஆகமத்தின் வழியாக தேவன் ஒரு விஷயத்தை சொல்லுகிறார் என்ன அப்படிச் சொன்னால் அசுத்தமான நினைவுகளை கூறுகிறவைகளை அல்லது சொல்லுகிறவைகளை படிக்கவும் கூடாது பார்க்கவும் கூடாது கேட்கவும் கூடாது இதை நீ தவிர்க்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு வேலை ஒன்று இருக்கிறது நீங்களும் நானும் செய்ய வேண்டிய வேலை ஒன்று இருக்கிறது ஒன்று பெயர் ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றிலிருந்து பதினைந்து வசனங்களை குறித்து வைத்து வாசிக்கும்படி உங்களை கேட்கிறேன் ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டி கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஏசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கையுள்ளவளாய் இருங்கள் நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினால் கொண்டிருந்த இச்சையின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் போல நீங்களும் உங்கள் நடக்கல் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது லேவியர் ஆகமத்தில் நாம் என்ன சிறப்பு படிக்கிறோம் அப்படியானால் இன்று அன்பானந்தனுடைய திருச்சபையில் நம்மை தேவனுடைய பாதத்தில் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் அவர் நம்மை பரிசுத்தமாக்குவதற்கு இருக்கிறார் நாம் சத்தியத்திற்கு காவலாராக இருக்கிறேன் எப்படி பின்னகாசி இருந்தாரோ அதே போல் நீங்கள் நான் இருப்போம் இருப்பதற்கு பலமாகிய பரிசுத்தாகி தெய்வனை கேட்டு நாம் செபிக்கலாம் செவிப்போமா எங்கள் அன்புள்ள பிதாவே உடைய பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஒப்புக்கொடுக்கிறோம் சத்தியத்தின் காவல்காரர்களாக எங்களை நீர் இன்று நிறுத்தி வைத்திருக்கிறேன் ஆம் கர்த்தாவே பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக எங்களை மாற்றுங்கள் பக்தி வைராக்கியம் உள்ளவளாக எங்களை மாற்றுங்க கர்த்தாவை எங்களை தாழ்த்துக்கிறோம் எங்களை பலவீனங்களின் குற்றங்களையும் உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் எங்களை எல்லாம் பல பலவீனங்களையும் மன்னித்து எங்களை பலப்படுத்துங்க கர்த்தாவை எங்களுடைய இருதயத்தை சுத்தம் உள்ளவர்களாக வைப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க சுத்த எண்ணங்களையும் சுத்த இருதயத்தும் சுத்த சரீரத்தையும் எங்களுக்கு தாங்க கர்த்தாவை அது உம்மால் மாத்திரமே உடியும் தகப்புனே எங்களுடைய பலவீனங்களிலே உங்களுடைய பலன் விளங்கும்படியாக எங்களை காப்பாற்றும்படியாக கெஞ்சிக்கிறோம் ஏசுன் வழியா செபிக்கிறோம் சொல்ல நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து பாதுகாப்பாராக ஆமே